من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعباده ربه احدا கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ரமலானுடைய நோன்புகளை ஒவ்வொன்றாக நிறைவு செய்தவர்களாகவும், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை அடைய வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திலே மூன்று இரவுகளில் முயற்சி செய்தவர்களாகவும் நாம் இங்கே ஒன்றுகளும் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இரட்டை மகிழ்ச்சி என்கின்ற தலைப்பில் சில செய்திகளை நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நாம் அறிய இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் நோன்பு சம்பந்தமாக பல்வேறு சிறப்புகளை நமக்கு சொன்னார்கள். யார் ரமலானுடைய மாதத்திலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். யார் ரமலானிலே நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றும் சொன்னார்கள். யார் ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்கிற இரவை எதிர்பார்த்து வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றும் சொன்னார்கள். அதே போல நோன்பை பற்றிய சிறப்பை அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொன்னார்கள். நோன்பாளி குறித்து அல்லாஹ்வே சொல்கிறான், மற்ற காரியங்களுக்கு வழங்கப்படுகின்ற நன்மைகளை விட நோன்பை பொறுத்தவரை அது எனக்குரியது, நானே அதற்கு நன்மையை கொடுக்கின்றேன். எனக்காக இறைவன் இந்த மனிதன் வந்து பகல்ல பட்டினி கிடந்திருக்கிறான், தாகித்திருக்கின்றான், இந்த காரியத்தை செய்திருக்கக்கூடியவனுக்கு நானே அள்ளி வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த வரிசையில நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி இருப்பதாக குறிப்பிட்டார்கள். நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றது. அதில் ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். இரண்டாவது மகிழ்ச்சி இறைவனை சந்திக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். இப்ப நோன்பாளி வந்து சந்திக்கக்கூடிய ரெண்டு மகிழ்ச்சி இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டதுல முதல் கட்டமான மகிழ்ச்சிக்கும் இரண்டாவது கட்டமான மகிழ்ச்சிக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றது. இந்த முதல் கட்ட மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைத்திருக்கின்ற மக்களும் அடைவார்கள். பொதுவாக எந்த விதமான கொள்கை கோட்பாடு இல்லாமல் நோன்பு வைத்திருப்பவர்களும் அடைவார்கள். அல்லாஹுவை மட்டும் கடவுளாக ஏற்றிருக்கக்கூடிய ஒரு ஏகத்துவாதி நோன்பு வைத்தாலும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அவனுக்கு இருக்கும். அதே நேரத்தில் அல்லாஹுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிற தர்கா வழிபாட்டில் மூழ்கி திளைத்திருக்கின்ற மக்கள் நோன்பு வைத்திருந்தாலும் சரி, மதுகபுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மாணவி வழியை பின்பற்றியவர்கள் நோன்பு வைத்திருந்தாலும் சரி, சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் நோன்பு வைத்திருந்தாலும் சரி, அல்லது நோன்புனா ஒரு எக்ஸசைஸ் என்று பிற மதத்தவர்கள் இந்த வழிமுறையை ரொம்ப பிடித்து அவர்கள் பகல்ல நோன்பு வைத்திருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைத்துவிடும். அந்த முதல் கட்ட மகிழ்ச்சி, அதை அனைவரும் அடைவார்கள். அதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. சமுதாயத்தில் 73 கூட்டம்னா 73 கூட்டத்தார்களும் நோன்பு வைத்தால்
இந்த பெருமதியான இந்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக அடைவார்கள். அது யதார்த்தமாக நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். ரமலானுடைய காலத்தில் நம்ம சஹர் வேளையில் நோன்பு வைத்து ஒரு சுபு தொழுது முடித்து விட்டு ஒரு 9-10 மணிக்கு எழுந்திருப்போம். அப்போ கூட பிரச்சனை இருக்காது, அப்போதானே தொடக்கமே கொஞ்சம் தாக்கத்து இருக்கும். ஒரு 1-2 மணி லுகர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான், பாதி கண்ணு தெரியாது. கொஞ்சம் நிதானமாக தான் நடக்க முடியும், அவசர அவசரமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அசருக்கு பிறகுன்னு வைங்க, இப்போ பாருங்க நம்மளே ஒரு தெளிவாக பேச முடிய மாட்டேங்குது, கொஞ்சம் லைட்டாக வாய் குளருது, அந்த மாதிரி தான் ஆகும். ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம கண்ணு முன்னெல்லாம் எதுக்கு கஞ்சி கொட்டுறா மீதே ரொம்ப முகபுத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருச்சம்பளம் வச்சாங்களா வைக்கலையா, வடை பஜ்ஜி வச்சுருக்காங்களா, ஒன்று வச்சாங்களா, 3 வச்சாங்களா, சட்னி வைக்க மறந்துட்டாங்களா, யார் தட்டில் வச்சாங்க வைக்கல, அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது, வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்கிற வரைக்கும் பல வகையான கற்பனைகளும் கனவுகளோட அந்த நோன்பை எதிர்பார்ப்போம். இது 1வது நோன்பு இப்படி தான், 10வது நோன்பு இப்படி தான், 30லையும் இப்படி தான் இருப்போம். ஆனால் 20 தொழுகை பார்த்தீங்களா, 1வது நோன்பில் மட்டும் பரபரப்பான ஒரு கூட்டம் இருக்கும், 3 நாளில் காணாமல் போயிடும், அடுத்து 21ல தான் வந்து நிற்கும். ஆனால் இந்த நோன்பில் பட்டினி கிடக்கும் போது மட்டும் அந்த இஃப்தாருடைய வேலையில் இருக்கிற ஒரு பரபரப்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். 6:38 இன்னைக்கு 38, அதில் இந்த 6:30 ஆச்சுன்னு வைங்க, அவ்வளவு வாட்சை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வாட்சில் தான் 5 நிமிஷம் ஃபாஸ்ட்னு பார்த்தா இந்த வாட்சில் ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குது அல்லது ஸ்லோவாக இருக்குது, எல்லா வாட்சும் இப்போ ஸ்லோவாக தான் இருக்கும், சஹர் நேரத்தில் மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 5 மணிக்கு 4:55 4:40 முடிக்க வேண்டியிருக்குல்ல, 4:35 தான் சாயாவை போட்டு கையில் வச்சுருப்போம், வாங்க சொல்லும்போது கடை கடன் குடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ மட்டும் நம்ம ஓடுற வாட்செல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரியும், என்ன இப்போதான் 3:30 எழுப்பின மாதிரியே தெரிஞ்சு 4:30 அப்படின்னு இருக்கும். ஆனால் இஃப்தாரில் பார்த்தோம்னு சொன்னால் 5:30 இருக்கிறது நகரவே நகராது, இந்த பெரிய முள்ளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது, நகரவே நகராது. அதுக்கப்புறம் கேட்பேன், உங்கள் வாட்சில் ஆயிடுச்சு இல்லை உங்கள் வாட்சில் ஆயிடுச்சு, பாங்கு சொல்கிற சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கும் இவனுக்கு, அப்படியே அனுகூலத்தில் ஏற்படும். அப்போ சொல்லுவாங்க, அது பாங்கு இல்லை பாவா, மதுகபு ஜமாத்தில் அசருக்கு சொன்ன பாங்கு, ரொம்ப லேட்டாக சொல்கிறாங்க, அது மகரிப் மாதிரியே தெரியும். இப்படி பல வகையான பதட்டத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் அந்த நோன்பை திறக்கிற பாருங்க, அது பெரிய மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அது மனித குலத்திற்கு கண்டிப்பாக ஏற்படும், மனுஷன்னா அந்த இயல்பு ஏற்படும். ஆனால் அதை கூட இன்னைக்கு கொடுமையாக்கி வச்சிட்டாங்க, எப்படி நோன்பு திறக்கிறத ரொம்ப விரைவுபடுத்தும்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மக்கள் நன்மையில் இருக்கிறார்கள், எப்போ மா அஜலுல் ஃபித்ர், நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தணும். இப்போ நமக்கு கரெக்டாக 38 நோன்புனா 38 திறந்துடணும், அந்த மாதிரி விரைவுபடுத்துறதை விட்டுட்டு இதில் வந்து அரசியலாக்கி 38 பதிலாக 40 பேணுதலாம், இது காலையிலேருந்து பட்டி கிடந்தோம்ல பேணுதலாம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் பட்டி கிட அப்படி 43 ஆக்கி 45 ஆக்கி அப்புறம் அரசியல்வாதிகளை கூப்பிட்டு வச்சு அவன் நோன்பை வச்சிருக்க மாட்டான், அவன் பிரச்சனை இல்லை, அவன் 7 மணி 8 வரைக்கும் கூட பொறுமையாக இருப்பான். அவனுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், ஒருத்தர் வரவேற்புரை நிகழ்த்துவார், 50 போயிடும். அப்புறம் ஒருத்தர் முன்னுரை நிகழ்த்துவார், ஒருத்தர் தலைமையுறை நிகழ்த்துவார், அப்புறம் சிறப்புரை நிகழ்த்துவார், அப்புறம் இஃப்தாரு கஞ்சி குடிக்கன்னு சொல்லுவாங்க. எப்போ 7:30 இவனுக்கே 7:30 பகல் முழுக்க பட்டினி கிடந்து எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இது மாதிரி மனித இயல்பை தாண்டி சில பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வந்து அல்லாஹ் நமக்கு ரொம்ப எளிமையை நாடி இருக்கிறான். நமக்கு இறைவனுக்காக வேண்டி பகல் முழுவதும் பட்டினி கிடந்ததுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு திறக்கிறத கரெக்டாக செஞ்சிடணும். அப்போ இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் அடைகிற மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக அனைவரும் அடைவார்கள். அதில் அல்லாஹ்வை நம்பியவனும் சரி, சரியாக நம்பாதவனும் சரி, பாவம் செய்தவனும் சரி, செய்ய பயப்படுபவனும் சரி, எல்லா தரப்பு மக்களும் நோன்பு வைக்கிற பொழுது நோன்பை திறக்கிற நேரத்தில் மகிழ்ச்சியை அடைந்தே தீர்வார்கள். ஆனால் இந்த 2வது மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதில் தான் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இந்த 2வது மகிழ்ச்சி என்பது அல்லாஹ்வை சந்திக்கும் போது பெறுகிற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில எல்லா நோன்பாளியும் போய் அதை அடைய மாட்டார்கள். எல்லா நோன்பாளியும் அந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. அல்லாஹ்வை நாளை மறுமை நாள்ல இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் மற்றும் பல கோள்கள், மலைகள், மரம், செடி, கொடிகள் அனைத்தும் ஒரு நாளில் அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட பிறகு அனைத்து மக்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். இறைவன் முன்னால் விசாரணை நடைபெறும். இறைவனுக்கு முன்னிலையிலே நடைபெறுகிற அந்த விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்படும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள், நரகவாசிகள்
நரகத்திலே நுழைவார்கள். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்து அல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆளாவார்கள். அந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்றால் நாம அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில தகுதிகளை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அது என்ன தகுதி? முதல் தகுதி, நம்ம அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படணும். அதான் ஃபர்ஸ்ட் தகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவனை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் ஆசைப்படுவான். மன் கரிக லிகா அல்லாஹி, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறார்களோ, கரிக அல்லாஹு லிகாஹு, அவனை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் வெறுக்கிறான். இது ரசூலுல்லாஹி ஸல்லம் சொல்றாங்க. இப்போ ஒரு மனிதன் ஒரு முதலாளியை சந்திக்க ஆசைப்படுவான். எப்ப? ஒரு மாத காலம் வேலை செய்து விசுவாசமாக நடந்து நம்பிக்கைக்குரியவனாக இருந்து ஒரு மாதம் கழித்து அந்த முதலாளி இப்ப வெளிநாட்டுல வரப்போறாரு, நமக்கு சம்பளம் தரப்போறாரு, நம்முடைய நேர்மையும் நாணயத்தையும் நம்ம சராசரியான சுறுசுறுப்பான வேலையையும் விவேகத்தையும் பார்த்து நமக்கு அதிகமான சம்பளத்தை கூட, பேசி வச்ச சம்பளத்தை விட அதிகமாக கூட தருவாரு என்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான். இவன் முதலாளியின் சந்திப்பை இவன் எதிர்பார்த்தான். முதலாளி என்ன பார்ப்பாரு? பரவாயில்ல, நாம வேலைக்கு வச்ச ஆட்கள் இவன் கொஞ்சம் உருப்படியா இருக்கிறான், சுறுசுறுப்பா இருக்கிறான், கை சுத்தமா இருக்குது, நேர்மையா நடந்திருக்கிறாங்க, அவனை போய் பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம சொன்னதை விட கொஞ்சம் கூட கொடுத்தா நல்லா தான் இருக்கும் என்று இவனும் எதிர்பார்ப்பான். இது நடக்கும் யதார்த்தமா. இதே கெட்டவனா இருந்தா என்ன செய்வான்? ஒருத்தன் போய் வேலை பார்த்துருக்கிறான், வேலை பார்க்கிற இடத்துல கை சுத்தம் இல்லை, அங்கங்க கை வச்சுட்டான், எடுத்து மடியில போட்டுக்கிட்டான், திருடி இருக்கிறான், விசுவாசம் இல்லை, நம்பிக்கை துரோகம், ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்கல. இந்த மாதிரி நேரத்துல முதலாளி சந்திக்க ஆசைப்படுவானா? இவன் ஆசைப்பட மாட்டான், வெறுப்பான். அவர் மூஞ்சில முடிச்சோம்னா என்ன கடனை கேட்டார்னா, என்னடா திருடன கள்ளகளும் கையங்களும் புடிச்சிட்டார்னா இப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பயந்துகிட்டு முன்னோராட்ட சொல்லி அனுப்புவான், நீங்க போங்க, என் சார்பில் ஏதாவது கொடுத்துருந்துச்சா எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவான். இவன் போக மாட்டான். அதே மாதிரி அவன் என்ன வைப்பான்? வரட்டும், அவனை ஒரு வழி பண்றேன்ட்டு அவன் வெறுத்து காத்துக்கிட்டு இருப்பான். ஒன்னு தண்டிக்க காத்துக்கிட்டு இருப்பான், அல்லது இந்த பாருங்க அவனை மட்டும் இங்க வர சொல்லாதிய, அவன் மூஞ்சில முடிக்க விருப்பப்படல, நான் அவனை எல்லாம் கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டாது, எனக்கு எரிச்சல் வந்துடும் அப்படின்னு இவனு வெறுப்பான். இதான் முதலாளி. அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா, தன்னை எதிர்பார்த்து தன்னை வந்து நம்பி தனக்கு இணை வைக்காம தன்னை மட்டுமே வணங்கி அதற்காக பல சோதனைகளை சந்திச்சு என்னை சந்திக்க வரா பாருங்க, அவனை நான் சந்திக்கணும் முதல்ல, அப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டே இருப்பான். அதே போல பாவியா இருந்தான் வைங்க, அல்லாஹ் சந்திக்க மாட்டான். எந்த அளவிற்கு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், இன்னா நசீனாக்கும் ஃபதூக்கு அதாபுல் குல்த், நீங்கள் நிரந்தரமான தண்டனையை போய் சுவைத்துக் கொள்ளுங்கள், நாம் உங்களை மறந்து விட்டோம், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம். ஏன்? ஃபதூக்கு பிமா நசீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளை சந்திப்பதை நீங்கள் வெறுத்தீர்கள், கண்டும் காணாமல் இருந்தீர்கள், அதை நடக்காது போன்று மறந்தும் விட்டீர்கள், எனவே உங்களை எல்லாம் நானும் மறந்துட்டேன், உங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், கண்டும் காணாமல் விட்டுருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாசிகளை அவர்களை ஏறும் ஏறெடுத்தும் பார்க்காமல் விட்டு விடுவதாக சொல்கிறான். கல்லா இன்னகும் அன் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹஜூபுன், பாவிகள் இறைவனை பார்ப்பதை விட்டு திரையிடப்பட்டு விடுவார்கள், பார்க்கிறதுக்கு அந்த பெருமதியான அந்த சந்திப்பை பெற முடியாதவர்களாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். முதல் தகுதி, நாம் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதற்கான முதல் தகுதி, அதற்கு ஆசைப்படணும். நாம எந்த இறைவனை பார்க்காமல் நம்பி இருக்கிறோமோ, எந்த இறைவனை பார்க்காமல் கரெக்டா தொழுது இருக்கிறோமோ, வேற யாராவது செஞ்சிருக்கிறாங்களாங்க? இந்த உலகத்துல மற்ற கடவுள் கொள்கை உள்ள மக்களையெல்லாம் எடுத்துக்கங்க, சரியா செஞ்சிருக்காங்களா? அவர்கள் யாரை இறைவன் என்று நம்பி இருக்கிறார்களோ அவர்களை பார்க்கிறார்கள். சூரியனை கடவுள் நம்பனவன் சூரியனை பார்க்கறான் தினமும், உருப்படியா வணங்குறானா? இல்ல. அவன் எந்த கற்சிலைகளை கடவுள் நினைக்கிறானோ அதன் உருவத்தை கூட நேரில் பார்த்துட்டான், ஆனால் உருப்படியா வணங்குறானா? கண்ணு முன்னால் இந்த உருவத்தையே சிலைய தூக்கிட்டு போய் திருட்டி விற்கிறான், திருடி விற்க கூடனா இருக்கிறான், இறையச்சம் வரல. அதே நேரத்தில் நாம் அல்லாஹ் வணங்குறோம்,
அவனை இன்னும் பார்க்கல. அவன் உருவத்திற்கு உருவம் இருக்குன்னு நினைச்சிருக்கிறோம், முகம் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அதற்கு அல்லாஹ் மறுமையில எப்படி சந்திக்க போறோம்ங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் உலகத்துல பார்க்க முடியாதுன்னு இருந்தும், அவனை எந்த நபிமார்களும் பார்த்ததில்லை என்று இருந்தும், எந்த நபித்தோழர்களும் பார்த்ததில்லை என்று இருந்தும், எந்த நல்லடியார்களும் பார்த்ததில்லை என்று இருந்தும், நாமளும் பார்க்காம தொழுகிறோம் பயபக்தியோட இறைச்சத்தோட அவனுக்காக ஒழு செய்யறோம். அந்த ஒழுவை விட நம்ம ஜக்காத்து செய்ய கொடுப்பதை விட நம்முடைய ஹஜ்ஜை விட நாம் நிறைவேற்றுகிற நோன்பு இருக்கு பாருங்க, அதுல கூடுதலான இறைச்சத்தோட இருக்கிறோம். எந்த அளவிற்கு நாம் தவறு செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருந்தும் தவறு செய்யாமல் பேணுகிற ஒரு இபாதத்து நோன்பாகத்தான் இருக்கிறது. தொழுகையில கூட இது மாதிரி இல்லை. தொழுகையில் என்ன பண்றோம், அல்லாஹ்வுன்னு கை கட்டிட்டு நமக்கு அல்ஹம்து சூராவுடைய அர்த்தம் தெரியத்தான் செய்யும். ஆனா அர்த்தத்தை ஒன்னு மாதிரி நம்ம ஓத மாட்டோம், வேகமா ஓதிடுவோம். துணை சூரா வேகமா ஓதுவோம், ரெண்டு ரக்காத்தை வேகமா முடிப்போம். தொழுகை ரெண்டு ரக்காத்துலயுமே குடும்பத்தை பத்தி கவலையா தான் இருக்கும், எதை இறைவனை பத்தி நினைப்பே இருக்காது. ஆனால் தான தர்மம் செய்யற இடத்துல கூட, அதை கொடுக்கற இடத்துல ஒரு தயால குணம் பெருசா வராது. நோம்புல பாருங்க, நம்ம வீட்டுல இருப்போம், பெண்கள் சமைத்து கொண்டிருப்பார்கள், ஆண்கள் ஒரு கடையில கூட இருப்பாங்க, அவங்க கண் முன்னாடி உணவு இருக்கும், விரும்பிய மாதிரி பதார்த்தங்கள் இருக்கும். நோம்பு தானே, ஒரு நோம்பு தானே, எடுத்து வாயில போட்டா என்னன்னு யாரும் நினைக்க மாட்டோம். சாயங்காலம் ஆகி போச்சு இல்ல, இனி ஒரு மணி நேரம் தானே, சரி ஒரு கொஞ்சம் ஒரே ஒரு வாய் மட்டும் வாயில போட்டா என்ன, என்ன பெரிய குற்றமாயிருது அப்படின்னு யாராவது நினைக்கிறோமா? பகிரங்கமா நினைக்காம இருக்கிறது பொதுவான இறையச்சம், அது ஈஸி. எல்லாருக்கும் முன்னாடி யாரும் சாப்பிட போறதில்ல, தண்ணி குடிக்க போறதில்ல, தனித்து இருக்கும்போது எவ்வளவு தவிப்பா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிறோமா இல்லையா? சமைக்கக்கூடிய பெண்கள் உணவை லைட்டா விடு வாயில வச்சு உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு வச்சுட்டு துப்பிடலாம், அது தப்பு கிடையாது, நோம்பு முடியாது. ஆனா அதை கூட செய்யறதுக்கு பயப்படுறாங்களா இல்லையா? அப்ப எவ்வளவு இறையச்சம் வருது. அந்த மாதிரி ஒரு நோன்பை அல்லாஹ்வுக்காண்டி வைக்கிறோம். அந்த இறைவன் நேர்ல பார்த்துட்டோமா? பார்க்கல. என் இறைவன் எப்படி இருப்பான் என்று கூட பார்க்காமல் நாம் இறைவனுக்காக பசித்திருக்கிறோம், பட்டினி கிடந்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்துல நாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க போறோம். இந்த உலகத்துல இறைவனை பார்க்காமல் இறைவனுக்காக வேண்டி பயபக்தியோடு அமல் செய்தவர்களை அல்லாஹ் என்ன செய்வான், பார்க்கணும்னு ஆசைப்படுவான். அவர்கள் வரட்டும் என் முன்னாடி, என்ன சந்திக்கணும், நான் அவர்களை சந்தித்தே தீர்வேன் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். அப்ப முதல் தகுதியாக நாம் இறைவனை சந்திக்க வேண்டும் என்றால் அந்த சந்திப்பை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இரண்டாவது தகுதி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டாவது தகுதியை சொல்றாங்க. இறை வசனத்தை ஓதித்தான் சொல்கிறார்கள், மன் கான யர்ஜு லிக்கா ரப்பிஹி, யார் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, ஃபல் யாமல் அமலன் சாலிஹா, அவர்கள் நற்காரியங்கள் புரியட்டும், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தனது இறைவனது வணக்க வழிபாட்டில் யாரையும் இணை கற்பிக்காமல் இருக்கட்டும். இந்த ரெண்டு முக்கியமான தகுதியை அல்லாஹ்வுடைய இறை வசனத்தின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முக்கியமான முதல் தகுதி என்ன, ஏகத்துவம், நம்ம இறைவனுக்கு இணை கற்பித்து விட கூடாது. இரண்டாவது தகுதி என்ன, நல்ல அமல்கள். நாம் இறைவனுக்கு இணை கற்பிக்காதவர்களாக இருந்தால் மட்டும்தான் இறைவனை சந்திக்க முடியும். அதோடு சேர்த்து நல்ல அமல்கள் செய்தால் மட்டும்தான் இறைவனை உடனடியாக சந்திக்க முடியும். இந்த ரெண்டு நமக்கு தேவை, நம்பிக்கை, செயல்பாடு. அதனால் தான் மறுமையை நம்பாதவர்களை பற்றி, பொய்யர்களை பற்றி, காஃபிர்களை பற்றி இறைவன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அவன் இறைவனை நம்பவும் இல்லை, தொழுகவும் இல்லை. வலாக்கின், மாறாக என்ன செய்து கொண்டிருந்தான், இந்த மார்க்கத்தை, மறுமையை, இறைவனை, இந்த வேதத்தை, தூதர்களை, மலக்குமார்களை பொய்யென கருதி புறக்கணித்து போய் கொண்டிருந்தான் அப்படிங்கிற அல்லாஹ். அப்போ இஸ்லாம் இறைவனை சந்திப்பதற்கு வைக்கின்ற முக்கியமான நிபந்தனைகள்ல ஒன்று ஏகத்துவம். அல்லாஹ்வை மட்டும்தான் கடவுள்னு நினைத்தவன், நம்பியவன் அல்லாஹ்வை சந்திப்பான். அல்லாஹ் அல்லாதவர்களை கடவுள்னு நினைச்சிட்டான்,
அவன் அல்லாஹ்வை சந்திக்க மாட்டான், மத்தவனை சந்திப்பான். இதாங்க லாஜிக், இதான் நியாயமும் கூட. எப்படி அல்லாஹ் மறுமையினாலே நியாய தீர்ப்பு நாள் வச்சிருக்கிறான், வாக்குறுதி நிறைவேற்றப்படும் நாளும் வச்சிருக்கிறான். அதனால அல்லாஹ் அனைவருக்கும் நியாய தீர்ப்பு வழங்குவான். எப்படி சூரியனை கடவுள் நம்புனால அந்த சூரியனை போய் பார்க்கணும்ல, அவன் அதை பார்க்க முடியும். மறுமை நாள்ல இறைவன் அதற்கு ஏற்பாடு செய்வான். எப்படி ஏற்பாடு செய்வான்? மறுமையில் எல்லோரும் எழுப்பப்பட்டதற்கு பிறகு சில காட்சிகள் நடக்கும். முதல் முதல்ல மூமீன்கள் இறை நம்பிக்கையாளர்கள் விசாரணை கிடையாது. முதல்ல குஃபார்கள், நயவஞ்சகர்கள், இணை வைப்பாளர்கள் தான் கணக்கு தீர்க்கப்படுவார்கள். அப்புறம்தான் இறை நம்பிக்கையாளர்கள். முதல்ல அல்லாஹ் எல்லாரையும் எழுப்பான்ல, எழுப்புறதுக்கு முன்னாடி உலகத்துல நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுவை வணங்கினால் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள், அவனுக்கு நிகராக மற்றவர்களை வணங்கினால் அவர்களை சந்திப்பீர்கள், ஆனால் உண்மையாக அவர்கள் தெரிய மாட்டார்கள். நீங்கள் காணல் நீர் போன்றுதான் சந்திக்க போகிறீர்கள். தூரத்தில் பார்த்தால் தண்ணீரை போன்று தெரியும், கிட்ட போய் பார்த்தால் தண்ணீர் இருக்காது. அது மாதிரி அல்லாஹுவை விடுத்து நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்கள் உண்மையான கடவுளே கிடையாது, கற்பனை தெய்வங்கள். கற்பனை தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அது கற்பனையா தான் இருக்கும். நினைவுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியாம கலைஞ்சு போயிடும். இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொன்னத மாதிரி காட்டணும்ல, காட்டுவான். எப்படி காட்டுவான்? மறுமை நாள்ல எல்லாரும் எழுப்பப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் அறிவிப்பு செய்வான். மலக்குமார்கள் மூலமாக அந்த அறிவிப்பு வரும். மன்கான யாபுது ஷம்ஸ், இந்த உலகத்துல யாரெல்லாம் சூரியனை கடவுளாக வணங்கினீர்களோ உங்களுக்கு அந்த சூரிய கடவுள் தெரிகிறார், எல்லாரும் போங்க. இப்ப என்ன செய்வாங்க? அவங்கள தானே கடவுளை வணங்கினாங்க, அவன் அவங்களை பார்க்கணும்ல, போய் டேய் சூரியனை வணங்கணும்லப்பா, நம்ம சூரியன் தெரிகிறார் பாரு என்று சூரியனை பார்த்து கொண்டு அப்படியே போவாங்க. கிட்ட போகும் பொழுது அங்க சூரியன் தெரியாது, காணலையே சூரியன் தெரியும் தானே வந்தோம். இங்க பார்த்தா அதான் கற்பனை தெய்வம், உண்மை இருக்காதுல்ல. கிட்ட போனா காணல, இந்த காணலையே நான் புலம்பெல்லாம் தேவையில்லை. அவன் காணலையே நினைக்கும் போது விழுகிற இடம் நரகமா இருக்கும், நரக குழிதா இருக்கும். சூரியன் தெரிகிறார் போக விழுவா நரகமா இருக்கும், ஏமாற்றம். அடுத்து என்ன, வேற யாரெல்லாம் வணங்குனீங்க சொல்லுங்க? நட்சத்திரங்களை வணங்குனீங்களா? இத தெரியுது, போங்க, போவா விழுகிற இடம் நரகம், ஏமாற்றம். இயேசுநாதர் ஈசா நபி கடவுளா? அதை அவர் தெரிகிறார், போங்க. அவர் ஒரு பக்கம் ஒதுங்கிவாரு, அங்க தெரிய மாட்டாரு. மூமீன்களுக்குத்தான் ஈசா நபி தெரிவாரு. இறை நிராகரிப்பாளர்கள் இறைவனை நம்ப மறுத்துவிட்டு அல்லது இறைவனுக்கு இணையாக ஈசா நபியை வைத்தார்களே, அவர்களுக்கு வேற ஒரு ஈசா நபி தெரிவார். கற்பனை தெய்வமாக இவன் கற்பனையா வணங்கினான்ல, அந்த ஈசா மாதிரி ஒரு இயேசு தெரிவார். நம்ம இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி, இயேசு பிரான்னு சொல்லி கிட்ட போனா விழுகிற இடம் நரகம், ஏமாற்றம். அதுக்கப்புறம் அப்துல் கார் ஜீலானிய கடவுள் மாதிரி நினைச்சான்ல, கிட்ட போனா விழுகிற இடம் நரகம், ஏமாற்றம். நத்தர் ஷாவா இருந்தாலும் சரி, ஏற்பாடு இப்ராஹிம் சாஹிபா இருந்தாலும் சரி, ஆத்தங்கர செய்தலி பாத்திமா இருந்தாலும் சரி, யாரையெல்லாம் அல்லாவுக்கு இணையாக நிகராக துணையாக வணங்கினார்களோ அவ்வளவு பேரும் தெரிவார்கள். கற்பனை காட்சிகள் போன்று தெரிவார்களா? கிட்ட போய் பார்த்தா விழுந்தா நரகமா இருக்கும், எல்லாரும் விழுந்துட்டான். அடுத்து ஒரு குரூப் ரெண்டு இருக்கும், ஒருத்த அல்லாவ கடவுளா நம்பினவன், இன்னொருத்த கடவுளை இல்லைன்னவன். அவன் யாரையும் பார்க்க முடியாதுல்ல, கடவுள்னு ஒரு ஆள் நம்பி இருந்தா கற்பனை காட்சி வந்துடும். சூரியன் நம்பினா சூரியனை பார்க்க போனான், நட்சத்திரத்தை நம்பினா நட்சத்திரத்தை பார்க்க போனான், நெருப்ப வணங்கினா நெருப்ப வாங்க பார்க்க போவான். உழுகிறானா நரக நெருப்பு தான், நெருப்பு தானே பார்த்த, நெருப்புல போய் விழு, அது முடிஞ்சிடும். நிராகரிப்பாளர் இருக்கிறான்ல, இவன் யாரு? இவன் தான் யாரையுமே நம்பலையே, இவனுக்கு யார போய் காட்டுறது? யாரையும் நம்பல. அவன் என்ன பேசிட்டு இருந்தான் உலகத்துல? பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருந்தான். நம்ம எல்லாரும் சொல்றதுக்கு தலைகளா பேசிக்கிட்டு இருந்தான். நம்ம எல்லாரும் கடவுள் இருக்கும் அவன் இல்லேம்மா, நம்ம பேசுறவாது தலைகளா பேசுவான். அவன் கடவுள் இருக்கிறார் இல்ல, மர்மம் இருக்கு இல்ல, சொர்க்கம் இருக்கு இல்ல, நரகம் இருக்கு இல்ல, அப்படின்ட்டு எதெல்லாம் நம்ம இருக்குங்கிறோமோ அவன் இல்லேம்மா, எதெல்லாம் இல்லேமோ அவன் இருக்கும்பா. இப்ப நிலைமை என்ன? நாளை மறுமை நாள் அல்லாஹ் அவர்களை எழுப்பி மூமின்கள் எல்லாம் காலில் நிக்கிற மாதிரி நிப்பாட்டி வைப்பான், காபிர்களை எல்லாம் தலைகில கையில நிக்கிற மாதிரி நிப்பாட்டுவான். இவங்களுக்கு தனி காட்சி அதான். ஏன் அப்படி நிப்பாட்டுவான்?
அதான் தலைகளை தத்துவம் பேசினான்ல, தலைகளை நில்லு. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, காஃபிர்கள் தலைகீழாக கொண்டு வந்து நரகத்தில் தூக்கி எறியப்படுவாருங்கிறீங்களே, தலைகீழா எப்படி அவர்களால் நடக்க முடியும்? ரசூல்லா பதில் சொல்றாங்க, அவர்களை காலால் நடக்க வைத்த இறைவன் தான் கைகளால் நடக்க வைக்க போகிறான், அதான் தலைகளாக நடக்க போறான். அது முடியாதா? காலிலே நடந்தான், கையில் நடக்க முடியாது. அப்படித்தான். அப்ப என்ன ஆகும்? இவர்கள் தலைகீழாவே, இந்த அளவுக்கு தலைகீழானா மூஞ்சி தரையில படுற மாதிரி தேய்ச்சிக்கிட்டே போய் நரகத்தில் தூக்கி எறியப்பட்டுருவாங்க. இப்ப பாக்கி இருக்கிறது யாரு? இறை நம்பிக்கையாளர்கள். எது காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? அல்லாஹ்வை சந்திப்பதற்கு. இப்பதான் சந்திக்கிற நிகழ்வு நடக்க போகுது. இதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி வச்சிருப்பான் தெரியுமா? அந்த சந்திப்ப பல த்ரில்லிங்கா வச்சிருப்பான். அதனாலதான் இவன் இறைவனை நேர்ல சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுதான் அந்த இரண்டாவது மகிழ்ச்சி. அல்லாஹை மட்டும் வணங்கி அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வச்சிடாம கரெக்டா நேர்மையா சிர்க்கு இல்லாம மன தூய்மையோடு நடந்தவர்கள். ஏன்னா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவருடைய அமல்கள்லாம் பாலாகி போயிடும். கஷ்டப்பட்டு நோன்பு வச்சு புண்ணியம் இல்லாயிரும், அதே மாதிரி தொழுது புண்ணியம் இல்லாமல் போயிடும். அதற்கு பதிலாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம வாழ்ந்துட்டான்னு வைங்க, எல்லா அமல்களும் செல்லத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிடும். அப்படி இணை வைக்காத நிலையில் நம்முடைய ஈமானை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குன்னா நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் பிற்காலத்துல தான் சஹாபாக்கள் காலத்துல தான் பேர் வச்சாங்க. ரசூல்லா பேர் வைக்கல, சில சூறாக்களுக்கு பேர் வச்சாங்களே தவிர சில அத்தியாயங்களுக்கு பிற்காலத்தில் பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த சூராவுனுடைய அர்த்தத்தை கவனத்தில் கொண்டு பேர் வச்சாங்க. லா உக்ஸிமு பி ஹாதல் பலதுன்னு ஆரம்பிக்கிறனால சூரத்துல் பலதுன்னு அதுக்கு பேர் வச்சிட்டாங்க. லீலா ஃபி குரைஷின்னு ஆரம்பிக்கிறனால குரைஷின் அந்த சூறாவுக்கு பேர் வச்சுட்டாங்க. அது மாதிரி சூரத்துல் இஹ்லாஸ் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும், குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு சமதுன்னு தொடங்குறது சூரா. இப்போ அதனுடைய அத்தியாயத்துக்கு பேர் என்ன? இஹ்லாஸ். அர்த்தம் என்ன? மன தூய்மை. இந்த சூறாவில் எங்கேயாவது மன தூய்மை இருக்கான்னு மட்டும் நீங்க பாத்துக்கங்க. குல்ஹு அல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருத்தன், அல்லாஹு சமது, அவன் தேவையற்றவன், லம் எளிது, யாரையும் பெறல, வளம் யூளது, யாருக்கும் பிறக்கல, வளம் எக்குள்ளவு குஃபன் அகது, அவனுக்கு சமமா யாரும் இல்லை. இந்த சூறாவுக்கு சூரத்து தௌஹீத்னு வைக்கலாம், அதான் பொருத்தம், ஏகத்துவத்தை சொல்ற சூரா. ஆனால் சூரத்துல் இஹ்லாஸ்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன் வச்சாங்க? இங்க மன தூய்மை பற்றி ஒண்ணுமே இல்லையே, ஏன் வச்சாங்கன்னா இந்த மனசு ஏகத்துவத்தை மட்டும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்ப இந்த ஏகத்துவ கொள்கையில அல்லாஹ் ஒருவன் இருந்தா அது தூய்மையா இருக்குன்னு அர்த்தம். உள்ளம் அல்லாஹ் பல பேர்னா இப்ப அழுக்காயிருச்சுன்னு அர்த்தம், சரியா? அல்லாஹ் தேவைகள் அற்றவன் சொன்னா தூய்மையா இருக்குது, அல்லாஹ் தேவை உள்ளவன்னா தூய்மை உடஞ்சிருச்சு, அல்லாஹ் யாரையும் பெக்கலன்னு சொன்னா தூய்மையா இருக்குது, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னா அங்க அழுக்கு ஏற்பட்டுருச்சு, அல்லாஹ் யாருக்கும் பிறக்கலன்னு சொன்னா தூய்மையா இருக்குது, அல்லாஹ்வுக்கு வாப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு சொன்னா அழுக்காயிருச்சு, அல்லாஹ்வுக்கு நிகரா எவனும் கிடையாதுன்னு சொன்னா உள்ளம் தூய்மை, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் மற்றவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாண்டா அங்க குப்பை ஏற்பட்டுருச்சு. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், ஒமா உமீரு இல்லாலி யபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வை அவர் வணங்க வேண்டும் எப்படி? மன தூய்மையோடு. அல்லாஹ்வுக்கு சமமா யாரையும் இணை கற்பிக்காம அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவனாக அவன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ். அதான் மன தூய்மை. அந்த தூய்மையான உள்ளத்தோடு இணை வைக்காதவனாக நல்ல அமல்கள் செய்தால் மட்டும்தான் அது ஒப்புக்கொள்ளப்படும். இப்ப நிலைமை என்ன? காஃபிர்கள் விழுந்துட்டாங்க, நயவஞ்சர்கள் விழுந்துட்டாங்க, அதுக்கப்புறம் யாரு? இணை வைப்பாளர் விழுந்துட்டாங்க, பாக்கி இருக்கிறது ஈமான்தாரிகள். அல்லாஹ் கேட்பான், மலக்குமார்களை வச்சு கேட்பான். அதுல ஹதீஸ்ல வருது, அதுல மலக்குமார்கள் அணிவகுக்க அல்லாஹ் வருவான். அல்லாஹ் முதல் தடவை எப்படி வருவான்? ஒரு மனித தோற்றத்துல வந்து மாதா தந்தளிரூன் அப்படின்னு கேட்பானா. நீங்கெல்லாம் யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பானா. உடனே அவர்களாம் சொல்வார்களாம், நந்தளிரு ரப்பன் குன்னான அபுது, நாங்கள் வந்து ஒரு இறைவனை வணங்கி கொண்டிருந்தோம், அவனுக்காகத்தான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லார்த்தையும் விழுந்தாச்சுல, அவங்கவுங்க யார இறைவன் நினைச்சா அவங்க எல்லாம் போய் விழுந்துட்டான். இப்ப அல்லாஹ் மட்டும் இறைவன் நினைச்சா இப்ப வெண்டிங்கு, இப்ப அல்லாஹ் வரணும்ல, வர வரைக்கும் வெயிட் பண்ணும்ல, அதுக்காக வேண்டி இப்ப வெயிட்டிங்கு. நீங்களாம் யாருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியா? அவனைத்தான் நாங்க உலகத்துல வணங்கிட்டு இருந்தோம், அவனை வணங்கியதற்காக உலகத்துல கடுமையான சிரமத்திற்கு ஆளானோம்,
பலருடைய உறவுகளை எல்லாம் நாங்கள் முறித்து கொண்டோம், பல வெறுப்புகளுக்கு நாங்கள் உள்ளானோம், நாங்கள் இப்பொழுது அவனுடைய சந்திப்பாகவேண்டி காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்வார்களாம். சொல்லும் போது அங்கிருந்து திருப்பி கேள்வி கேட்கப்படுமா, தாரிஃபுனகு, அல்லாவை சந்திக்கிறேங்கிறீங்க, பார்த்தா அல்லாதான்னு கண்டுபிடிச்சிருவீங்களா, அடையாளம் தெரியுமா உங்களுக்கு, எப்படி சந்திப்பீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அதற்கு அவர்கள் சொன்னார்களாம், சொல்வார்களாம், அல்லாஹ் நாடினால் நாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நாரிஃபு இன்ஷா அல்லாஹ், எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தானே, எங்களுக்கு தெரியும், நாங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லுவாங்களாம். எப்படி, எங்களுக்கு இறைவனே ஒன்றை அறிவித்திருக்கிறான், யௌம யுக்ஷஃபு அன் ஸாகின், கெண்டை கால் அங்கே வெளிப்படுத்தி காட்டப்படும், வயுதாவுன இல சுஜூத், சஜிதாவுக்கு வாருங்கள் என்று சொல்லப்படும், அதுக்கு தான் நாங்கள் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறோம் என்று சொல்வார்களாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், கெண்டை காலை எடுத்து காட்டுவான், காட்டின உடனே அனைவரும் சஜிதாவில் விழுவார்கள். அதுதான் முதல் முதல்ல படைத்த இறைவனுக்கு நேரடி சஜிதா. இது உலகத்தில் செய்யறதுல என்னது, இறைவன் நம் முன்னில் இருப்பதாக, இறைவனை நாம் காண்பதாக நினைத்து கொண்டு நாம் அவனை காணாமல் விட்டாலும் கூட, முடியாலும் கூட, இறைவன் நம்மை கண்டு கொண்டிருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு தொழுதுகிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்க போய் சஜிதா பண்ணுவோம் பாருங்க, நேருக்கு நேர் காலில் விழுகிற ஒரு சஜிதா நடக்கும். இது முதல் சந்திப்பு. அப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களை அறிவிப்பான், யா அகல தௌஹீத், ஏகத்துவவாதிகளே, கது ஔஜபல்லாஹுலக்கும் ஜன்னா, இறைவன் உங்களுக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டான், நுழையுங்கள்னு சொல்லப்பட்டுரும். நுழைவார்கள், எல்லாரும் சொர்க்கத்துல நுழைவார்கள். அப்படி நுழைகிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, இந்த அமைப்புக்குத்தான் தேவை நமக்கு நல்ல அமல்கள். இப்ப ஏகத்துவாதி இருக்கிறாங்க சபையில, ஏகத்துவாதி ரெண்டு வகையில் இருப்பான், ஒருத்தன் வலது கை நன்மையின் எடை கூடி போயிடும், ஒருத்தனுக்கு நன்மை எடை குறைஞ்சு போயிடும், அவன் நரகத்துக்கு அடுத்து விழுந்துருவான். எப்படி போவான், நன்மையின் எடை குறைஞ்சது நடிப்பில் நரகத்துக்கு போயிடுவான். இப்ப என்ன, ஒருத்தன் தௌஹீத்வாதியா இருப்பான், ஒரு துழுக அவன் இருந்திருக்காது, இணை வைக்கல அவ்வளவுதான். அப்ப அவன் என்ன பண்றது, உடனே சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கணக்கு தீக்க வேண்டியிருக்கு, நரகத்துல நரகத்துல விழுந்து பிறகுதான் சொர்க்கம். இப்ப அடுத்து யார் இருக்கிறா, பாக்கி நூத்துக்கு நூறு எடுத்தவன் டைரக்டா போக வேண்டியிருக்கு சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி 80, 70, 40, 50, 60, 51 இந்த பக்கம் வலதுசாரிகள், 49 இடதுசாரிகள், எல்லாம் நரகம் தான். இப்ப 50 51 60, 65, 70, 100 வரைக்கும் இருக்கான்ல, இப்ப இவங்க தான் சொர்க்கத்துக்கு போக போறாங்க. எப்படி போக போறாங்க, இதற்கு அடுத்த ஒரு காட்சி இருக்கு. சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா நரகத்துக்கு மேல சிராத்துன்னு ஒரு பாலம் இருக்குது, அதை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. இந்த சிராத்துடைய பாலத்தை எப்படி கடக்க முடியும், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, யார் நிறைய அமல்களை செய்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் இந்த சொர்க்கத்தில், அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்காக இந்த சிராத்துடைய பாலத்தை கடக்கிற பொழுது அவர்கள் புயல் காற்றை விட வேகமாக, இடி மின்னலை விட வேகமாக கடந்து விடுவார்கள். இடி எப்படி அடிக்கிறது, டமால் அடிச்சு முடிஞ்சிடும், அது மாதிரி வந்து இங்க தொடங்கினா போய் சேர்ந்துருவான், அது மாதிரி இருக்குமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உலகம் முழுவதும் அனைத்து நபிமார்களுக்கு பின்னால் அவங்கவுங்க உம்மத் இருக்கும், அதற்கு பிறகு எனக்கு பின்னணியில் தான் உலக மாந்தர்கள் அனைவரும், அதுல ஏகத்துவாதிகள் அனைவரும் இருக்க போகிறார்கள், எல்லா இறை தூதரும் இருப்பார்கள், நான் தான் முதல்ல சிராத்துடைய பாலத்துல கால் வைக்கிறவனா இருப்பேன். அந்த நேரத்துல என்னிடத்தில் யாரும் பரிந்துரைக்கு வந்துடாதீங்க, என்னால் உங்க யாருக்கும் சொர்க்கத்தை எல்லாம் வாங்கி தர முடியாது. கணக்கு எடை போடப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலும், கௌசர் தடாகத்துல நீர் கொடுத்து கொண்டிருக்கும் வேளையிலும், சிராத்துடைய பாலத்தில் பாதம் வைக்கிற வேளையிலும், யாரு என்கிட்ட பரிந்துரைக்கு வந்துடாதீங்க, என்னால செய்ய முடியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சிராத்தை தாண்டறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோட மக்களும் போவார்கள். எப்படி போவாங்க, இடி மின்னல் வேகத்தில் அமல்கள் இருந்தா அப்படி வேகத்தில் போயிடுவாங்க, இன்னும் சற்று அமல்கள் குறைஞ்சா புயல் காற்று வேகத்தில் போவாங்க, அதற்கடுத்து அமல்கள் குறைஞ்சா கத்தயிர் பறவைகள் வேகத்தில் போயிடுவாங்க, அதற்கடுத்து அமல்கள் குறைந்தவர்கள் கல் ஃபரசி குதிரை வேகத்தில் போவார்கள், அதற்கடுத்து அமல்கள் குறைந்தவர்கள் கல் ஃபீலி யானை வேகத்தில் போவார்கள், அதற்கடுத்து அமல்களை குறைந்தவர்கள் சொர்க்கத்துக்கு தான் போனவங்க ஆனால் ஓடி போவார்கள், அதற்கடுத்த அமல்களில் குறைந்தவர்கள் நடந்து போவார்கள்,
அதற்கடுத்து தவழ்ந்து போவார்கள். ஆனால் இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த பாலத்திற்கு ஓரத்திலே கடுமையான முள்வெளிகளை போன்று அவர்களை இழுத்து போடுகிற கம்பிகளை போன்று வேலிகள் இருக்கும். அவர்கள் நடந்தோ ஓடியோ செல்கிற வேளையில் திடீர் என்றது இழுத்து நரகத்தில் வீழ்த்தி விடும். அதுக்கப்புறம் வேதனை முடிஞ்சுதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப இவ்வளவு நேரம் ஏன் வந்து நரகத்துக்கு போகாம காத்திருந்தான்? எப்படி நரகத்துல சில பேர் உள்ள போறான், செயின் அவனை பிடிச்சி இழுத்து போட போகுது, அப்பயும் விழுந்திருக்கலாமே. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்ச நேரம் வெளியிருந்தான்ல, அதுதான் அவன் பாக்கியம். இப்ப நரகத்துல விழுந்துட்டான்னா வேதனைக்கு பிறகு இறைவன் அவன் உடலை கழுவி பிறகு சொர்க்கத்துக்கு கூப்பிடுவான் வைங்களேன். இப்ப அமல்கள் பத்தல, இந்த அமல்களை வச்சு எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும், எப்படி அல்லாஹ்வை சந்திக்க முடியும்? ஜாஸ்தி அமல்களை செய்தவர்கள் தௌஹீது உள்ளத்தோட ஏகத்துவ உள்ளத்தோட இருந்து அவர்கள் பாலத்தை கடந்து சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறார்கள். இவர்களிடம் நம்பிக்கையும் இருந்தது, நற்செயல்களும் இருந்தது, நல்லமல்களும் நம்பிக்கையும் இருந்ததால் சுவனத்தில் நுழைந்தவுடனேயே எல்லா வகையான இன்பங்களையும் சந்திப்பார்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்பொழுது எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், பரவாயில்ல பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, நரகத்துக்கு போக போகாம அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அங்க வருவான். அவர்கள்ட்ட கேட்பான், சொர்க்கவாசிகளே இந்த சொர்க்கத்துல உங்களுக்கு எல்லாம் போதுமானதா இருந்துச்சா, இப்படி கேட்பான். ஆனா அல்லாஹ் விருந்து உபசரிக்கிறான்ல, அது உலகத்துல எவனாலும் முடியாது, அப்படி உபசரிப்பு இருக்கும். நமக்கு என்ன கண்டாலும் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இது மாறி போயிடும். ஒரு ஆள் என்ன பண்றாரு, இப்ப நம்ம பெண்கள் இருக்காங்க, எத்தனையோ துணி வகைகள் எடுக்க போறாங்க, வருஷ வருஷம் விதவிதமா இப்ப மாறி போச்சு, இப்ப சுடிதாரா அதுல ஏகப்பட்ட ஸ்டைல் வந்துருச்சா, இப்ப என்ன சொல்றாங்க தபாங்குங்கிறாங்களா, லெகன் காங்கிறாங்களா, டெகல் காங்கிறாங்களான்னு இன்னொரு பேர் இப்ப வந்துருச்சா, இப்ப இந்த பேர் தான் முக்கியம். அங்க சொர்க்கத்துல அந்த பஞ்சாயத்து இல்லை, ஏன்னா இப்ப இவங்களுக்கு ஒரு சைஸை பார்த்துருப்பாங்க, இந்த சைஸ்ல இந்த கலர்ல இந்த டிசைன்ல எங்கேயுமே இல்லை துணி, ஆனா இது வேற பேட்டர்ல இருக்கான்னு தேடுவாங்க, கிடைக்காது. ஒரு நாள் ஃபுல்லா தேடி முடிச்சாது, நோம்பு காலத்துல மவுத்தா போயிருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும், தேடின துணி கிடைக்காது. அப்படியே ஒரு துணியை காலைல 12 மணிக்கு போய் சாயங்காலம் 4 மணிக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, அடுத்து நைட்டு வந்து ஏங்க ஏங்க என்னமா கெட்ட கனவு கண்டையா, கெட்ட கனவுலாம் இல்ல, பொருத்தம் இல்லாத மாதிரியே தெரியுது, எத்தனை நாள் வரைக்கும் கொடுத்தா திருப்பி எடுத்துக்குவான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் போய் திருப்பி வேற வாங்கிட்டு வரணும்ல, இப்படியே ஓடும். சொர்க்கத்துல அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. திடீர்னு ஒரு சுடிதாரை பாக்கணுமா, இது வந்து அந்த பேட்டர்ல இருந்தா இருந்துடும், இருந்தானே இருந்துடும், என்ன வேணுங்கிற எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு கடலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய குதூகலமான வாழ்க்கை, அங்க மன சோர்வு வராது, மன கஷ்டம் வராது, சோம்பேறித்தனம் வராது, வேர்வை வராது, துர்நாற்றம் வராது, சளி வராது, எதுவுமே வராதுங்க. மனுஷன் எதிலிருந்து சற்று விலக நினைக்கிறானோ எதுவும் வராது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில போய் நிம்மதியா இருப்பாங்க. அப்படி ஒரு உபசரிப்புல இருந்துகிட்டு அல்லாஹ் கேட்பானா, சொர்க்கவாசிகளே சொர்க்கத்துல உங்களுக்கு வழங்கப்பட்ட வசதிகள்ல எப்படி போதுமா, இல்ல ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா, இப்படி கேட்பானா. என்ன தேவையில்லைங்கிற என்ன மாதிரி இருக்குது, அதுல போய் நமக்கு என்ன வந்து அடுத்து தேவை இருக்கும் சொல்லுங்க. சில உலகத்திலேயே சில விருந்தாளிகள் அப்படி இருக்கிறான், எப்படி இருக்கிறான், சாதாரண அளவுல அவனே என்ன பண்ணுவான்னா பெரிய அளவு கூட செய்ய மாட்டான். ஒரு ஆள் வந்து உட்காந்துருவீங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிரியாணியை கொடுத்துட்டு எங்க சார்பா சாப்பிடுங்க பாரு, ஓரளவுக்கு வயிறு வரைக்கும் நினைஞ்சிரும். இன்னொரு ஆள் வருவாரு, என்ன கொஞ்சமா வச்சிருக்கிறிய, வர வர நீங்க சரியாவே சாப்பிடறது இல்ல அப்படின்னு ஏ சார் பஸ் அப்படின்னு அவரு உள்ள அள்ளி வைப்பாரு, அது தொண்டை வரைக்கும் நிறைஞ்சு போயிடும். இன்னொருத்தர் வருவாரு, இங்க வருங்க மறந்துடாதிய, உங்களுக்காக தான் அந்த சில்லி பொறிச்சு வச்சிருக்கும்பா, ஏன்டா இதை ஃபர்ஸ்டே சொல்லக்கூடாது, இது புதுசா இருக்கு இப்ப. அதுக்கப்புறம் இன்னொரு மெனு வருது, சரி எல்லாம் முடிஞ்சு சவர்மா சாப்பிடறீங்களா அப்படிம்பாங்க, அது வேறையா, இது இப்ப ஃபர்ஸ்டே சொல்லக்கூடாதா, இதை குறைச்சிருப்பேன், இது இப்பதான் குறைவான் சாப்பிட்டுருக்கு, என்ன பெரிய சாப்பிட்டியா, வளர்ற புள்ள எப்போ 45 வயசுலயும் வளர்ற புள்ள, உபசரிப்புன்னு வந்துட்டா இது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி சரி வாங்க உங்களுக்கு கஸ்டர்டு 2 ஜக்கில் வச்சிருக்கிறேன்மா, 2 ஜக்கு எதுக்குங்க, நோம்புக்கு இது மாதிரி குடிக்க அப்புறம் கஸ்டர்டு ஒரு பக்கம் இருக்கும், அப்புறம் ஜூஸ் இருக்கும், கடைசியா சொல்லுவான், என்னமோ போங்க நீங்க எல்லாம் முன்ன மாதிரியே இல்லை, என்ன சொல்ல வரிய, வர வர எங்க வீட்டில் வந்து சரியாவே சாப்பிடறது இல்லைன்னு, ஏண்டா 4 நாள் சோதை தின்னுருக்கிறான் இவன், இப்படிதான் பேசுவாங்க. சில விருந்து உபசரிக்கிறவங்க அதே மாதிரி அந்த பண்பு இருக்கா இல்லையா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதாவது 1-2 வேளை சோத்த ஒரு வேளை சாப்பிட்டு அல்லாஹ் கொடுத்திருக்கிறத எண்ணி மாளாது. அப்படிப்பட்ட உயர்தரமான இடத்துல வச்சு கடுமையான கண்ணியப்படுத்தி எதுவுமே இல்லைங்கிற அளவுல இந்த மனிதன் திருப்தி அடையக்கூடிய வகையில வைத்து கொண்டு அப்புறம் அல்லாஹ் கேட்பான், இதுல போதுமா இருந்துச்சா, ஏதாவது வேணுமாண்டு. அதை சந்திக்கும் போது மனுஷன்
சொல்லுவான், இறைவா நரகத்துல இருந்து எங்களை காப்பாத்தினீல, இதை விட எங்களுக்கு என்ன ஒரு பொக்கிஷம் வேணும், இதுவே எங்களுக்கு போதுமானதா இருக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபயத்த ஜல்லா தபாரக வத்தாலா, அப்பொழுதுதான் தன்னுடைய முகத்தை அந்த சொர்க்கவாசியில் காட்டுவான். பார்த்துட்டு மகிழ்ச்சியில் ஒரு சஜிதாவில் விழுந்துருவாங்களாம், அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியில திளைத்துரும், எப்படிப்பட்ட முகம், இந்த ஒரு பூரிப்பான ஒரு மகிழ்ச்சி அடைவார்களே. இதை கொள்கைவாதியாக, இணை வைக்காதவனாக, அல்லாவுக்கு அஞ்சியவனாக, நிறைய அமல்கள் செய்தவனாக ஒரு நோன்பாளியாக இருந்தால் இந்த இரண்டாவது மகிழ்ச்சி அடைவான், இல்லைன்னு வைங்க அடைய மாட்டான். அப்ப இந்த இரண்டாவது மகிழ்ச்சிக்கு நம்ம அடித்தளம் என்ன தேவை? ஏகத்துவம் இப்ப இருக்கு, இப்ப எல்லார்ட்டையும் அல்லாவுடைய கிருபையால ஏகத்துவம் இருக்கு, அமல்கள் எங்க? அது இருக்கணும்ல. நமக்கு சரியான ஒரு பயிற்சி கிழமை இந்த நோன்பு தாங்க. நோன்பு மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிற, நல்ல வாய்ப்புகளை உண்டாகி கொடுக்கிற ஒரு இபாதத்து வேற இபாதத்து கிடையாது. எப்படி நம்ம தொழுகிறோம்ல, தொழுகிற நேரத்துல நோன்பு கூட வராது, ரமலான் வராது, தொழுகை காலகட்டத்தில், மற்ற காலத்துல தொழுவோம்ல, அப்ப ரமலான் வருமா? வராது. ஜக்காத்து வசதி இருந்தா தான் வரும். அதே நேரத்துல ஹஜ் இருக்குது, ஹஜ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நோன்பு வைக்க முடியுமா? முடியாது. ஹஜ் செய்யற நேரத்துல அரஃபா நோன்பு கூட வைக்க முடியாது, இல்ல நோன்புங்கிற இபாதத்தை அனுபவிக்க முடியாது ஹஜ் டைம்ல. இப்படி ஒரு இபாதத்தை செய்யும் போது ரெண்டு மூணு இபாதத்துக்கு நாங்க அடிபடும், அந்த இபாதத்துல எதையும் சேர்க்க இயலாது. தொழுகையில சில நேரத்துல நோன்பை சேர்க்க இயலாது, ஜக்காத்துல இருக்கும்போது ஹஜ்ஜ சேர்க்க இயலாது, ஹஜ்ஜில் இருக்கும்போது ஜக்காத்தை சேர்க்க இயலாது. சில பேருக்கு அப்படி அமைஞ்சு போயிடும். சில பேருக்கு ஹஜ்ஜும் செய்ய முடியும், ஜக்காத்தும் கொடுக்க முடியும்னா, தொழுகவும் முடியும்னா, உபரியான தர்மமும் செய்ய முடியும்னா நோன்பு வைக்க முடியாது, ஒன்று கேப் ஆயிரும். ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த இபாதத்தை செய்யும் பொழுது எல்லா இபாதத்தையும் செய்ய முடியும். ஒருத்தர் நோன்பு வைக்கிறான், நோன்பு காலத்தில் தொழுகையும் செய்வான், நோன்பு காலத்தில் ஜக்காத்து கொடுக்குற வசதி இருந்தால் ஜக்காத்து கொடுப்பான், இல்லைண்டா ஃபித்ராவை கொடுப்பான், சரியா தர்மம் செஞ்சிருவான். அதே மாதிரி நோன்பு காலத்துல பாவமணிப்பு தேடுவான், பிரார்த்தனை செய்வான், நன்மையான காரியத்தை, நன்மை ஏவி தீமையை தடுப்பான், நான் நோன்பாளின்னு சண்டை சச்சரவுலேருந்து ஒதுங்குவான், நோன்பு வச்சிருக்கிறோம் கெட்ட பேச்சு பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் எச்சரிக்கையோட இருப்பான், இறையச்சத்தோட நடப்பான். இறைவன் திருக்குறான்ல சூரத்துல் ஃபாத்திகாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் என்னவெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறானோ அத்தனை அறிவுரைகளையும் ஒரு மனிதன்ட்ட பார்க்க முடியும்னா நோன்பாளிட்ட பாத்திரலாங்க. எல்லா கட்டளைகளையும் இவன்ட்ட தெரியும், நன்மையை ஏவறதுலேருந்து, தீமையை தடுக்கிறதுலேருந்து, உண்மை பேசுறதுலேருந்து, பொய்யிலிருந்து விலகிறதுலேருந்து, ஏமாத்தக்கூடாதுன்னு விலகிறதுலேருந்து, எல்லாமே ஒரு சரியான நோன்பாளிகிட்ட வந்துடும். அப்போ நம்ம நினைக்கலாம் நோன்பாளி தர்மம் செய்வான், நோன்பாளி தொழுவான், நோன்பாளி எல்லாம் செய்வான், ஹஜ் எப்படி செய்வான்ட்டு, ரமலானில் நோன்பாளி போய் ஹஜ் செஞ்சான்னா, ஹஜ் நோன்பாளி போய் உம்ரா செஞ்சான்னா ஹஜ்ஜுடைய குழியும் கிடச்சி போயிடும், ஹஜ்ஜையும் இழுத்து விட்டுரும். இப்போ என்ன இல்லை, அதிகபட்சம் குர்பானி தானே இல்லை, அதுதான் ஒரு மாசம் ஃபுல்லாக நடக்குதுல குர்பானி, அதுவும் வந்துருச்சு. இப்ப அல்லாஹ் கண்டு அறுத்து பழிடுறான்ல, தானும் சாப்பிட்டு பிறருக்கும் உணவு கொடுக்குறான்ல இஃப்தாருக்கு. இப்படி நோன்பாளி செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய வகையில இந்த நோன்பு காலம் வந்ததுனால அல்லாஹ் சொல்கிறான், இல்ல அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உள்ள உடையவர்களாக ஆவதற்கு தான் இந்த நோன்பு கடமை. அந்த நோன்பு அப்படி நம்மளை மாத்திரும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் இந்த இபாதத்தில் நம்ம பயன்படுத்தி கொள்வோமே ஆனால் இது சரியான பயிற்சி ஆயுள் காலம் வரை கொண்டு வரணும். அந்த பயிற்சியில நாம எடுக்க வேண்டிய முதல் பயிற்சி என்னவா இருக்கும் தெரியுங்களா, இந்த நோன்புல இருந்து நான் வந்து கரெக்டா உண்மை பேச கத்துக்கிட்டேன், பொய்யிலிருந்து விலக கத்துக்கிட்டேன், தர்மம் செய்ய கத்துக்கிட்டேன் என்றெல்லாம் பயிற்சி எடுப்பதை விட இந்த நோன்புல இருந்து அஞ்சு வேளை உருப்படியா தொழுக கத்துக்கிட்டேன்னு எடுத்துக்குவோம். அதை மட்டும் எடுத்து பாருங்க, தொழுகைக்கு இன்னொரு பவர் இருக்கிறது, அது என்ன செய்யும், மற்ற எல்லா நற்காரியங்களும் இழுத்து கொண்டு வந்துடும். அஞ்சு வேளை தொழுகிறான்னு வைங்க, மக்கள்கிட்ட நல்லா பழகுவான், மென்மையா பழகுவான், டீசெண்டா நடக்க ஆரம்பிப்பான், மானக்கேடான காரியத்திலிருந்து ஒதுங்குவான், மார்க்க விரோத காரியத்திலிருந்து ஒதுங்குவான், இறைச்சத்தோடு நடக்க முயற்சிப்பான். இதையும் தாண்டி இந்த உலகத்துல எந்த நேரத்திலையும் மனம் தளர விடாத அளவுக்கு, பதறி போகாத அளவுக்கு, மனக்குழப்பத்திற்கு ஆளாகாத வகையில் திடகாத்திரத்தோட இருப்பான். ஒருத்தனுக்கு மனச்சோர்வு ஏற்படுதுன்னு வைங்க, மன அழுத்தம் ஏற்படுதுன்னு வைங்க, உலகத்தில் அவனுடைய திருப்தியான வாழ்க்கை அமையல, எதிர்பார்ப்பு நிறைவேறல, மனச்சோர்வு ஏற்படுது, என்ன மருந்து? எதுவுமே வேண்டாம், எந்த மருத்துவம் வேண்டாம். முதல் கட்டம் என்ன, ரெண்டரைக்கா தொழுதா போதும், அது தொடர்ச்சியாக ஐந்து வேளை தொழுகையை நிலைநிறுத்தினா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா வகையான மனச்சோர்வும் உடஞ்சி போயிடும், தெளிவாயிருவான், ஃப்ரெஷ் ஆயிடுவான்.
அப்படிப்பட்ட மனச்சோர்விலிருந்து விடுதலை தரக்கூடியதாக இந்த தொழுகை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மன ரீதியான ஒரு சோர்வு அவர்களுக்கு ஏற்பட்டால் தொழுகையை நோக்கி விரைவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையை சொல்றாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதன் பதறக்கூடியவனாக இருக்கிறான், திடீர்னு பதறி போயிடுவான், ஆனால் தொழுகையாளிகள் மட்டும் பதறமாட்டார்கள். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? தங்களுடைய தொழுகையில நிரந்தரமாக இருப்பார்கள், நீடிச்சு செய்வார்கள். அந்த தொழுகையாளிகள் பதட்டமே அடைய மாட்டாருங்கிறான். அப்படிப்பட்ட மன தத்துவ மருந்தாக இந்த தொழுகை நமக்கு இருக்கிறது. எந்த அளவு இருக்குன்னா, இன்னைக்கு மன அழுத்தத்துக்கு தீர்வு தருகிறோம்னு சொல்லி சைக்காலஜி டாக்டர் எல்லாம் இருக்கிறான்ல, அவனை போய் சந்திக்கணும். இப்ப ஒருத்தன் பைத்தியக்காரனே ஆயிட்டான், அவன் முடியாது, அவன் மருத்துவமனை சேர்ந்து வரணும். ஒருத்தன் தொடக்க நிலையில் இருக்கிறான், தொடக்க நிலையில இருக்கிறதெல்லாம் அடுத்தவன் சொல்லி தெரிய வேண்டாம், நமக்கே தெரிஞ்சு போயிடும். நம்மளே எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி பேசுறோம், எப்படி நிதானமாக தான் செயல்படுறோமான்ட்டு அவன் நிலைமையை அவனுக்கு புரியும். நம்ம சில வேணும்னு மறக்கிறோமா, தெரியாம மறந்துடுறோமான்னு தெரியல, அப்ப ஏதோ ஒரு டிசார்டர் ஆயிடுச்சு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு டிசார்டர் ஏற்படும். ஆண்களுக்கு ஏற்படுகிற டிசார்டர் வந்து மன சோர்வாயி கடுமையான டென்ஷனாய் அடிக்கிற அளவுக்கு ஆகிறது ஒரு டிசார்டர். இன்னொரு வகையான டிசார்டர் என்னன்னா, யார்கிட்டையும் பேசாம உடம்பு சரியில்லாமாய் வீட்டுல அப்படி அமைதியா இருந்துருவான், இப்படி ஒரு டிசார்டர் ஏற்படும். பெண்களுக்கு ஏற்படுகிற அதிகமான மன அழுத்தம் ஒன்னே ஒண்ணு பலவீனம் தான், நெஞ்சு வலி வந்துடும் உடனே. அந்த பலவீனம் ஏற்பட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நெஞ்சில் ஒரு பதட்டம் ஆயிரும். இப்ப கணவன் ரொம்ப சிரிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை ஏதாவது சொல்லி மகிழ்ச்சி விட்டுட்டாருன்னு வைங்களேன், இந்த நெஞ்சு அப்படி விசாலம் அடைஞ்ச மாதிரியும், நிறைய காத்து உள்ள போயிட்டு வெளியே வந்த மாதிரியும், மூச்சு நல்லா சுவாச பயிற்சி கிடைச்ச மாதிரியும், பயங்கரமான ஒரு சிரிப்பு ஏற்பட சரியாகவும் போயிடும். அதெல்லாம் அந்த பெண்களுக்கு ஏற்படுற பாதிப்பு. ஆண்களுக்கு இப்படி இருக்கு. இதுக்கு என்ன மருந்து? டாக்டர் கூட்டிட்டு போறேன்பாங்க. இவன் ஏற்கனவே இப்ப பதட்டமா தான் இருக்கிறான், டாக்டர் கூட்டிட்டு போய் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட். இவன் 9 மணிக்கு உட்காந்துருப்பான் பாருங்க, அந்த வரிசையில அந்த சேர்ல உட்காந்துருக்கும், மூஞ்சியை பார்த்தாலே ஒரு கணக்கா இருக்கும். எப்படி இருக்கும், ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நடப்பான், திடீர்னு தண்ணி எடுத்து குடிப்பான், ஒருத்தரும் அவன் மட்டும் இப்ப வரட்டுங்க அப்படின்பா. என்னடா இது, அவன் எவனை கூப்பிடறான், டாக்டர் கூப்பிடறான், யாரும் இவன் எவனையோ ஒரு பக இருக்கு. அவன் நினைச்சுக்கிட்டு அவன் அடிச்சாதான் இவன் மைண்ட் சரியா போல தெரியுது, இப்படியே இருப்பான். இன்னொருத்தவங்க டிவில போட்டாங்களா, இப்படி பல ரகங்கள் உட்கார்ந்து இருக்கும். இப்போ இவனுக்கு தெளிவு பெறணும்ல, இவன் இந்த லெவலுக்கெல்லாம் நீ போல, ஸ்டார்டிங் தான். இவன் இந்த மூஞ்சி எல்லாம் பார்த்த உடனே நம்மள பைத்தியக்காரன் கூட்டு வந்துட்டாங்களோ ஓடிடுவான். அப்ப எப்படி மன அமைதி கிடைக்கும்? வராது. அதையும் தாண்டி டாக்டர் இருக்காரு பாருங்க, அதுல சில டாக்டர் நல்லா ட்ரீட் பண்றான், சில டாக்டர் நம்மள மெண்டல் ஆக்கிரமணம் இருப்பான். அவன் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் உட்கார் உட்கார், அவனை பிடிங்க முதல்ல அப்படிமா, திருடலை பிடிக்கிற மாதிரி உட்கார வச்சிருவாங்க. இதுவே அவனுக்கு இன்னொரு டார்ச்சர் ஏற்படுத்திடும். சில டாக்டர் டீசெண்டா டீல் பண்ணுவாங்க. டாக்டர் வரணும்ல அன்னைக்குன்னு பார்த்து 10 மணிக்கு வர வேண்டிய டாக்டர் 10:30 வந்தான்னு வைங்க, சேத்தான். இவன் ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கிறான், தெளிவாக மாட்டான். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு டாக்டர்கிட்ட போய் தீர்வு கிடைக்காட்டி பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் அமைதியாயிரும், எல்லாம் சரியாக போயிருமா, சரியாயிருமா? ஒருத்தர் கடுமையான நஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க, ஏராளமான நஷ்டம் அவனுக்கு ஏற்பட்டுருக்குது. அவனை கூட்டிகிட்டு போய் ரூமில் உட்கார வச்சாங்கன்னு வைங்க, அவன் பார்க்கும்போதெல்லாம் கோவப்படுவான். எப்படி நண்பரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான், இப்போ என்ன செய்ய, சும்மா உட்கார சொல்லியிருக்கிறிய, சும்மா தான் இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு பார்த்து பார்ப்பான், வாட்ச பார்த்துட்டு 6 மணி, ஏங்க டென்ஷன் ஆறிய, நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஒருத்தர் என்னை ஏமாத்தனா அப்படின்பா. இந்த 6 மணி அவன் ஞாபகப்படுத்திடும் அந்த பிரச்சனையை. திடீர்னு அவங்க இல்லை, இது நோக்கியா 1100 என்ன? ஆமாம், ஏன் கேட்குறிய, ஒரு காலத்தில் அதெல்லாம் வச்சுட்டு எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் ஒருத்தர் ஸ்மார்ட் ஃபோனை திருடிட்டு போயிட்டாண்டு, ஸ்மார்ட் ஃபோனை திருடு போனது இந்த நோக்கியா வச்சு கண்டுபிடிச்சிருவான். அவன் இவனை ஒவ்வொரு செயலும் ஞாபகம் ஊட்டி பேச வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு பாப்பா, இந்த சட்டையை பார்த்து, இந்த சட்டை நல்லா இருக்கு பாருங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல சட்டை கிடைக்கும், நான் 100 சட்டை எடுத்துட்டேன், ஒன்றுமே திருப்தி இல்லைன்னு அதை பற்றி வருத்தப்பட்டுட்டு இருப்பான். எதுவுமே திருப்தி அடையாது. இப்ப இவன் திருப்தி அடைகிறது என்ன வழி? மார்க்கம் தான் வழி. 2 ரக்காத்து போய் நின்னான்னு வைங்களேன், எதையுமே புலம்பி வெளியே தள்ளவே வேண்டியதில்லை. இவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒளி செய்வான் பாருங்க, உடல்ல என்னமோ ஒரு குளிர்ச்சி, அதுலயே பாதி பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் போய் தொழுகையில் நின்ட்டான்னு வைங்க, பதட்டத்தை வெளியே கக்கெல்லாம் வேண்டாம், ஏன்னா தொழுகின்னு வந்தா சிலது அரஸ்ட், அவனுக்கு சலாங் கொடுக்குற வரைக்கும் எதையும் செய்ய முடியாதுல்ல. ஒரு அமைதி ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுத்தப்பட்டு மன அமைதி ஏற்பட்டு போயிடும். இது எப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு நாள் தொழுதாலாம் கிடையாது, அது ஒரு காலத்துக்கு உருவ மாட்டான், அவங்கலாம் 5 வேளை தொழுதா. அப்ப 5 வேளை தொழுதால் உலகத்திலேயும் நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது. மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்துல முதல் கேள்வி கேட்டு நம்மளை உள்ள கொடுக்க அனுப்பக்கூடிய பாக்கியமா அமையுது.
இந்த ஐந்து வேளை தொழுகை எல்லா அமல்களையும் இழுத்துக்கிட்டு வரக்கூடிய வகையில நம்மளை தூண்டக்கூடியதாக இருக்குது. இதை கவனத்துல கொண்டு நாம் சரியான முறையில ஏகத்துவவாதிகளாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஐந்து வேளை சரியாக தொழக்கூடியவர்களாக, இது நோன்பு காலத்தில் நாம் படித்த, நான் ஜமாத்து தொழுக கத்துக்கிட்டேன், முதல் சஃப நிக்க கத்துக்கிட்டேன்னு கூட படிங்க, பிறகு படிங்க, அஞ்சு வேளை உருப்படியா தொழுக கத்துக்கிட்டேன்னு படிங்க. அதான் முதல் முக்கியம். எங்க போனாலும் சரிங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் தொழுதுட்டு மற்ற வேலையை பார்க்கணும். ரோடா, வீடா, பொது இடமா, முதல்ல அங்க தொழுற ஏதோ சின்ன இடம், லைட்டா கர்ச்சி தட்டி விட்டுட்டு தொழுதுட்டு போயிட்டே இருங்க, கடமையை முடிச்சிருங்க. நம்ம அப்படி போகணும். அந்த மாதிரி தொழுகையை நிலைநிறுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா நற்காரியங்களும் நம்மளோட சேர்ந்து வந்து நிற்கும். அதன் மூலமாக நாளை மறுமையில இறைவனை சந்திக்கிற பொழுது நேரடியாக சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தில் விரைந்து போகக்கூடிய ஒரு பாக்கியமாக அது அமையும். அது நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் நாளை மறுமையிலே சூரியனை பார்த்தும், சந்திரனை பார்த்தும், நட்சத்திரங்களை பார்த்தும், நல்லடியார்கள் என்ற பெயரால் கற்பனை தெய்வங்களையும் மகான்களையும் பார்த்தும், இணைகற்பி தெய்வங்களை சிலைகளை பார்த்தும், மற்றும் இந்த நபிமார்களை கடவுளாக்கியவர்கள் அவர்களை பார்த்தும் நரக படுகொலையில் விழக்கூடிய ஏமாற்றம் அடையக்கூடியவர்களுக்கு மத்தியில கடவுள் இருக்கிறான் என்றும் இல்லை என்றும் நடித்து கொண்டிருக்கிற நயவஞ்சகர்கள் நரகப்படுகொலையில் தூக்கி எறியப்படக்கூடிய காட்சிகளுக்கு மத்தியில, காஃபிர்கள் தலைகீழாக முகம் குப்புற நரகத்தில் தூக்கி எறியப்படுகிற காட்சிகளுக்கு மத்தியில, ஏகத்துவவாதிகளாக இருந்து இறைவனின் கெண்டை காலை பார்த்து சஜிதா செய்யக்கூடியவர்களாக, பிறகு விரைந்து சொர்க்கத்தில் நுழைவதற்கான ஒரு பாக்கியத்தை பெற்று சிராத்துடைய பாலத்தில் விரைந்து கடந்து சொர்க்கத்தில் சென்று படைத்த இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை, ரையான் என்கின்ற சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை, அதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர்தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.